வணக்கம் வெல்கம் டு ஆஸ்கர் இன்ஃபோ இன்றைக்கி டென்த்து சமைச்சிரு மேக்ஸில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஒன் பாயிண்ட் ஃபோரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார்பை குறிக்கின்றனவா ஸோ த கிவன் டயாகிராம் ரெப்ரஸண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணதான்னு சொல்லி கேட்டுருவாங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள் ஸோ இந்த கணக்கில் என்ன பண்ணா வெர்டிகல் லைன் குத்துக்கோடு வரையணும் சரிங்களா ஸோ குத்துக்கோடு வரைகிறேன் பாருங்கள் ஸோ பேர்லாம் ஒய்க்கு பேரலலாம் நான் ஒரு குத்துக்கோடு வரைகிறேன் ஓகேங்களா ஸோ இந்த குத்துக்கோடு வரைஞ்சாச்சு இந்த குத்துக்கோடு இந்த வளைவரை இந்த கருவை எங்கெங்கே வெட்டுதுன்னு பார்க்கணும் சரிங்களா ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் ஸோ இங்கே பீன்ற பாயிண்ட்லேயும் இங்கே க்யூன்ற பாயிண்ட்லேயும் வெட்டுது ஸோ ஜென்ரலாக நான் பி க்யூன்னு நான் எடுத்துக்கிறேன் நானாக எடுத்துக்கிறது சரிங்களா ஸோ பிக்யூவில் வெட்டுது ஓகேங்களா அதாவது நமக்கு கான்செப்ட் என்னென்னா ஒரு பாயிண்டில் வெட்டுச்சுன்னா இது சார்பாகும் த கவ் ரென்ட்ஷன் சரிங்களா ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகள் சரிங்களா மோர் தென் ஒன் பாயிண்ட்ல இன்டர்செக்ட் வெட்டுச்சுனா மீட் பண்ணுச்சுனா இது வந்து சார்பாகாது ஓகேங்களா பாருங்க இந்த வலைவரை சார்பை குறிக்காது த கர் டஸ் நாட் ரெப்ரஸண்ட் எ ஃபங்க்ஷன் சரிங்களா ஸோ எதனால இது சார்பை குறிக்காது ரெப்ரஸன் அப்படின்னு நம்ம பார்க்க போகும் ரீசன் என்னன்னா ஒரு குத்துக்கோடு வளைவரையை ஒன்றுக்கு மேற்பட்ட புள்ளிகளில் வெட்டுகிறது ஸோ பாருங்கள் ஸோ இங்கே ஒரு புள்ளியில் வெட்டுது இங்கே ஒரு புள்ளியில் வெட்டுது சரிங்களா த கவ் மீட்ஸ் வெர்டிகல் லைன் த கவ் மீட்ஸ் வெர்டிகல் லைன் மோர் தென் ஒன் பாயிண்ட் சரிங்களா ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் ஸோ இந்த ரீசன்னால் த கவ் டஸ் நாட் ரெப்ரசென்ட் எ ஃபங்க்ஷன் ஸோ இந்த வலை இந்த வலைவரை சார்பை குறிக்காது சரிங்களா டஸ் நாட் ரெப்ரசென்ட் எ ஃபங்க்ஷன் சரிங்களா காரணம் என்ன ஒன்றுக்கு மேற்பட்ட புலிகளில் வெட்டுகிறது சரிங்களா ஸோ மீட்ஸ் வெர்டிகல் லைன் மோர் தென் ஒன் பாயிண்ட் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஸோ செகண்ட் சம்மில் குத்துக்கோடு வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணுறேன் சரிங்களா ஸோ இந்த சைடும் ட்ராப் பண்ணலாம் இல்லை இந்த சைடும் ட்ராப் பண்ணலாம் சரிங்களா ஸோ ஏதாவது ஒரு சைடு நான் வெர்டிகல் லைன் ட்ராப் பண்ணுறேன் ஸோ இந்த வெர்டிகல் லைன் இந்த வளைவரை இந்த கர்வை ஒரே ஒரு பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெட்டுது சரிங்களா ஸோ வேறு ஏதாவது பாயிண்டில் இந்த கர்வை வெட்டுதா வெட்டலை சரிங்களா ஸோ ஒரே ஒரு பாயிண்ட் ஸோ ஒன் பாயிண்டில் மட்டும்தான் வெட்டுது ஒரே ஒரு புள்ளியில் மட்டும் வெட்டுது சரிங்களா ஸோ அப்போ இது சார்பாகுமா இது சார்பாகும் த கர்வ் ரெப்ளசன்ட் எ ஃபங்க்ஷன் ஸோ இந்த படத்தில் பாருங்கள் ஸோ ஒரே ஒரு பாயிண்டில் வெட்டனால இந்த வலை வரை சார்பாகும் த கர்வ் ரெப்ளசன்ட் எ ஃபங்க்ஷன் சரிங்களா ஸோ ரீசன் காரணம் எழுதணும் காரணம் பாருங்கள் ரீசன் ஒரு குத்துக்கோடு வளைவரையை ஒரு புள்ளியில் வெட்டுகிறது ஸோ ஒரே ஒரு பாயிண்டில் வெட்டனால இது சார்பாகும் பாருங்க த கர் மீட்ஸ் வெர்டிகல் லைன் ஒன்லி ஒன் பாயிண்ட் ஸோ ஒரே ஒரு பாயிண்டில் வெட்டினால ரெப்ரசன்ட் எ ஃபங்க்ஷன் ஓகேங்களா ஸோ தேர்ட் சம் பார்க்கலாம் தேர்டு சம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் குத்து கோடு வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணும் சரிங்களா ஸோ வெர்டிகல் லைன் வரைகிறேன் பாருங்கள் ஸோ வெர்டிகல் லைன் வரைகிறேன் பாருங்கள் ஓகேங்களா ஸோ இந்த வெர்டிகல் லைனு எங்கெங்கெல்லாம் டச் ஆகுதுன்னு பாருங்கள் ஸோ இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி மொத்தம் எத்தனை பாயிண்டில் டச் ஆகுது த்ரீ பாயிண்ட் ஸோ பிக்யூ ஆர்னு நம்ம குறிங்க பி க்யூ ஆர் சரிங்களா இந்த குத்துக்கோடு வளைவரைய ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட மோர் தென் ஒன் பாயிண்டில் டச் ஆகுது சரிங்களா ஸோ மீட் பண்ணுது அதனால் இது சார்பாகுமா ரெப்ரசன்ட் ஏ ஃபங்க்ஷனா ஸோ இட் இஸ் நாட் ரெப்ரஸன் ஃபங்க்ஷன் சரிங்களா ஸோ அதை எழுதிக்கோங்க பாருங்க இந்த வளைவரை சார்பை குறிக்காது த கர்வ் டஸ் நாட் ரெப்ரஸன் சரிங்களா ஸோ இதுக்கு காரணம் ரீசன் எழுத போகிறோம் சரிங்களா ஸோ ரீசன் என்ன ரீசன் காரணம் பாருங்க ஒரு குத்துக்கோடு வளைவரையை ஒன்றுக்கு மேற்பட்ட புலிகளில் வெட்டுகிறது பாருங்க பிக்யூஆர் மொத்தம் மூணு புள்ளியில் வெட்டுது ஸோ ஒன்றுக்கு மேலே த கர்வ் மீட்ஸ் வெர்டிகல் லைன் த கர்வ் மீட்ஸ் வெர்டிகல் லைன் மோர் தென் ஒன் பாயிண்ட் சரிங்களா ஸோ த்ரீ பாயிண்ட்ல விட்டுது ஸோ அதனால இது சார்பை குறிக்காது டஸ் நாட் represent எ ஃபங்க்ஷன் ஓகேங்களா ஸோ அடுத்த பார்க்கலாம் ஸோ நாலாவது கணக்கு ஸோ இந்த நாலாவது கணக்கு குத்து கோடு வரையற வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணலாம் சரிங்களா ஸோ பாருங்கள் வெர்டிகல் லைன் நான் இந்த சைடு வரையிறேன் ஸோ இந்த சைடு வரைஞ்சாலும் ஒன்று தான் இந்த சைடு வரைஞ்சாலும் ஒன்று தான் சரிங்களா ஸோ நான் இந்த இடத்துல வரையணேன் ஸோ வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணிட்டேன் ஸோ இந்த வெர்டிகல் லைனு இந்த வளைவரை ஸோ இந்த வளைவரையை எந்த பாயிண்டில் வெட்டுதுன்னா ஒரே ஒரு பாயிண்ட் ஸோ பீன்ற ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் வெட்டது ஒன்லி ஒன் பாயிண்டில் மட்டும்தான் மீட் பண்ணுது ஓகேங்களா ஸோ இந்த வளைவரை சார்பை குறிக்குமா அப்படின்னு பார்த்தா இந்த வளைவரை சார்பாகும் த கர்வ் ரெப்ரஸண்ட் ஏ ஃபங்க்ஷன் சரிங்களா ஸோ ரீசன் பாருங்க இந்த வளைவரை சார்பாகும் த கர் ரெப்ரஸன்ட் எ ஃபங்க்ஷன் சரிங்களா ஸோ ரீசன் காரணம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குத்துக்கோடு வளைவரையை ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுகிறது சரிங்களா ஸோ பாருங்கள் ஒரே ஒரு பாயிண்ட்ல பீன்ற ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் தானே வெட்டுது த கர் மீட்ஸ் வெர்டிகல் லைன் ஒன்லி ஒன் பாயிண்ட் ஸோ ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் வெட்டுது ஓகேங்களா ஸோ ஒரே ஒரு பாயிண்ட்ல வெட்டுச்சுன்னா அது ஃபங்க்ஷன் சார்பாகும் ஓகேங்களா ஸோ மோர் தென் ஒன் பாயிண்ட் ஒன்றுக்கு மேற்பட்ட புலிகளை விட்டுச்சுன்னா அது சார்பாகாது ஓகேங்களா டஸ் நாட் ரெப்ரஸண்ட் இயர் ஃபங்க்ஷன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் ஆஸ்கர் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி